ஹாய் வியூவர்ஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம ரோல் நம்பர் ஞாபகம் இருக்கும். ஸ்கூலில் காலேஜில் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது அந்த நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மைக் 1, மைக் 2, மைக் 3. அதுவும் நம்ம நம்பர் சொல்ல வரும்போது மட்டும் நம்மகிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மைக் 4. எப்படி அந்த நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரோட நேம் லிஸ்ட்டையும் வச்சு அதை ஆல்பபெட் ஆர்டரில் எழுதி அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரோல் நம்பரையே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அதே ஆங்கிளில் பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு ரோல் நம்பர் கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம கண்ட்ரிக்கு இந்தியான்னு இருக்கிற மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு நேம் இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரி நேம் லிஸ்ட்டை ஆல்பபெட் ஆர்டரில் எழுதணும்னா எல்லா கண்ட்ரியோட ரோல் நம்பர் நமக்கு கிடைக்கும். பட் அதில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. உலகம் ஃபுல்லாக 200க்கும் மேலே கண்ட்ரி இருக்குது. ஆனால் அதில் 195 கண்ட்ரி மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது என்ன 195 மட்டும்? இந்த 195 கண்ட்ரியும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. தமிழில் சொல்லணும்னா ஐக்கிய நாடு சபை, சுருக்கமாக ஐநா சபை. இந்த ஆர்கனைசேஷன் இது ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு அங்கீகரித்தா மட்டும்தான் முடியும். அப்படி அங்கீகரித்த 195 நாட்டில் நம்ம இந்தியாவும் ஒன்று. இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் எல்லா கண்ட்ரி பேரையும் எழுதுவோம். ரோல் நம்பர் 1 பார்ப்போம். 7 ஸ்டார்ட் ஆகிற கண்ட்ரி நேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அமெரிக்கான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இல்லை. அமெரிக்காவோட ஃபுல் நேம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ. ஸோ இனிமே அமெரிக்கான்னு சொல்லி பழகாதீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லைன்னா யுஎஸ்ஏன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லணும்? அப்போ யார் தான் போ ரோல் நம்பர் 1? ஆப்கானிஸ்தான். எது ஆப்கானிஸ்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பிகாஸ் ஆல்பபெட் ஆர்டரில் எழுதும்போது ஆப்கானிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு வரும். மற்ற கண்ட்ரி எல்லாமே அதுக்கப்புறம்தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியாவோட ரோல் நம்பர் 78, சைனாவோட ரோல் நம்பர் 37, பாகிஸ்தான் 132, ஸ்ரீலங்கா 166, ரஷ்யா 144, அண்ட் லாஸ்ட் ரோல் நம்பர் ஜிம்பாவே. ஆக்சுவலாக கூகுளில் கண்ட்ரிஸ்னு போட்டாலே ஆல்பபெட் ஆர்டரில் வந்துடும். இருந்தாலும் ட்ரால்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கண்ட்ரிஸ் பற்றின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.